வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம துறையூர் ஓங்காரக்குடியில் இருக்கும் ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகளோட 85வது அவதார தின விழா இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. அவரை பார்க்குறதுக்காக நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள்கிட்ட அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? பேர் வந்து மதுவும்மா. நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்க ஐயா? 2008 எங்கள் அண்ணா டெய்ல்ஸ் ராஜான்னு சொல்லிட்டு சிக்கிதம்பர் பாளையமா நம்ம துறையூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அண்ணன் மூலமாக தான் நான் இங்கே ஐயாட்ட வந்தேங்கண்ணா. 2007 வருடம் அப்போ வந்து எனக்கு 33 வயது ஆகின்றது. அப்போ வந்து திருமணமாக நிச்சயம்லாம் ஆயிடுச்சிங்கம்மா. அதுக்கப்புறம் 18 அவங்க பொண்ணு வீட்டில் பலகாரம் செய்யும்போது அந்த பொண்ணு காலில் எண்ணப்பட்டு அதோடு திருமணம் வந்து அவருடைய தடை மாதிரி ஆயிடுச்சிங்கம்மா. அப்புறம் எல்லோரும் சொன்னாங்கம்மா, உங்களுக்கு வந்து யாரோ செய்வினை வச்சுருக்காங்க, உங்கள் குலதெய்வத்தையும் உதவி செய்ய முடியாத மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, அந்த செய்வினை எடுத்தால் தான் குலதெய்வத்தை போட்டிருக்க கட்டை எடுத்தால் தான் உங்களுக்கு திருமணம் ஆகுன்னு சொன்னாங்கம்மா. நான் ஒன்று ஐயாட்ட ஐயா அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சிங்கய்யா, எனக்கு நீங்கள் தான் ஐயா இந்த இக்கட்லேருந்து என்னை வந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா ஒன்று முருகான்னு சொல்லுப்பா அப்படின்னாங்கம்மா. ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் நமக்கு செய்வினை வச்சது அது தகர்ந்து போயிடுச்சு. ஐயா தகர் தெரிஞ்சிட்டாங்க, நல்லபடியாக திருமணமும் ஆகி 2015 அக்டோபர் 27 திருமணம் நடந்துச்சுங்கம்மா. நாமக்கல் பக்கத்தில் ஈஸ்வரன் கோயில் நடந்துச்சு. ஐயாவுடைய ஆசீர்வாதத்தால் அடுத்த திருமண நாள் வரத்துக்குள்ளே 11 ஒரு பெண் அகவை ஐயா கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நீங்களே பேர் வைங்கய்யா அப்படின்னு சொல்ல ஐயா ஒரு செகண்டு வினாடி யோசித்து பார்த்துட்டு தன்யஸ்ரீன்னு பேர் வைப்பா, மகாலட்சுமியினுடைய நாமமும் பெருமாள் நாமமும் வந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்கம்மா. அண்ணன் வந்து எனக்கு இங்கே தான் சேர்த்து விட்டாங்கண்ணே. 2016 சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம குடியில் சேர்ந்தேம்மா. பணியில் வீட்டு பராமரிப்பு துறையில் சேர்ந்தேன். 2017 சித்ரா பௌர்ணமியோட எனக்கு அந்த போதுங்க நிறைவாயிருச்சு. அதனால் நான் இப்போ வந்து தொண்டு மாதிரி நான் செஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட ஆசி வாங்கிட்டேம்மா. இப்போ நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, அப்புறம் தாய் தங்கை எல்லாருமே அனைவரும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் நலமாக இருக்காங்கம்மா. நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, நம்ம அன்பர்கள்ட்ட ஐயா பார்க்க வரவங்கள்ட்ட இந்த ஞான திருவடி புஸ்தகம் வந்து மாதம் மாதம் வெளியிட்டுருக்காங்க. அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பதில் 131 சித்தர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை வந்து தினைக்கும் உங்களால் முடிஞ்சது காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, அதை நீங்கள் பொறுமையாக சொன்னீங்கனாலே 30 டைம் வந்துடும். அதை நம்ம ஐயா நாமத்தை வேண்டிட்டு, அகத்தீஸ்வர் நாமத்தை வேண்டிட்டு சொன்னீங்கனாலே அது வந்து நம்ம பிரம்மாஸ்திரம் மாதிரி ஒரு சக்தி நமக்கு கிடைக்குது. அது நான் இப்போ தொடர்ந்து 7 வருஷமாக 12 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அந்த உணர்வு கிடைக்குது. நம்மளுடைய நியாயமான விருப்பங்கள், எளிமையான விருப்பங்கள் எல்லாமே அதன் மூலம் நமக்கு நிறைவேறிட்டுருக்கு. நீங்களும் அதை வந்து விடாமல் வந்து செய்யுங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும் நம்ம காப்பாற்ற வந்து ஐயா இருக்காங்க, தாயும் தந்தையுமா இருக்காங்க. அதனால் அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு வந்து மட்டும் எப்போவுமே நீங்கள் கைவிடாமல் படிங்க. நம்ம ஜென்மத்தையும் ஐயா வந்து கடைத்திட்டுடுவாங்க. அதை வந்து அனுபவபூர்வமாக சொல்கிறேன், நீங்களும் அதை வந்து கடைப்பிடிங்க. ஓம் சரவணபவ ஆறுமுக அரங்க மகாய போற்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஐயாவுடைய சேனலுக்கு, சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.